பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ செய்திக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம இன்றைக்கி நம்ம அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஈசாக்கு வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த தேசத்தில் ஒரு கொடுமையான பஞ்சம் நிலவியதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்கள். அந்த காலத்தில், அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். தேவன் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம வந்து இன்னும் நிறையா வசனங்கள் இருக்குது. எகிப்தில் அந்த தேவன் வந்து 10 வாதைகளால் வாதித்தார் இல்லைங்களா? அந்த 10 வாதைகளும் எகிப்தியர்களுக்கு மட்டும்தான் வந்துச்சு. இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த கோஷனில் எந்த பாதிப்பும் இல்லை. அதாவது அங்கே ஈசாக்குக்கு மட்டும் பிளஸ்ஸிங்கு, எல்லாருக்கும் கர்ஸு. இங்கே எல்லாருக்கும் கர்ஸு, இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் பிளஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த சங்கீதம் 91 ஒரு வசனம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நடக்கும், உனக்கு நடக்காது அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுவார், கானானிய ஸ்திரீட்டை சொல்லுவார், நான் பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் அப்படின்னுவார். இன்னொரு இடத்துல பிதா கிட்ட ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் வந்து இந்த உலகத்துக்காக ஜெபிக்கல ஆண்டவரே, நீங்கள் எனக்கு தந்த என்ன இந்த பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒருதலைபட்சமாக இருக்கிறாரோ, தான் சூஸ் பண்ண மக்களுக்கு அவங்க மேலே மட்டும்தான் ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறாரோ, இல்லை மற்றவங்களெல்லாம் அவர் வந்து கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வரும் பிரியமானவர்களே. சில நேரத்தில் மிஞ்சின நீதிமன்றங்கள் மாதிரி யோசிப்போம் இல்லையா? ஆக்சுவலாக அது யாராக இருந்தாலும் இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது டக்குன்னு அப்படி தான் தோணும் இல்லைங்களா? எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் தேவனை அறிய அறிய, அவருடைய சத்தியத்தை அறிய அறிய நமக்கு அதுக்கான விடைகள் கிடைக்குது பிரியமானவர்களே. ஸோ உண்மையிலேயே தேவன் வந்து ஒருதலை பட்சமாக இருக்கிறாரா, தான் சூஸ் பண்ண மக்கள் மேலே மட்டும்தான் ஒரு கரிசனையாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உடன்படிக்கைங்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். உடன்படிக்கைன்னா என்ன? நம்ம பைபிளே வந்து பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை அப்படி தானே பார்க்குறோம். ஸோ பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இந்த ஏற்பாடுன்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை. உடன்படிக்கை எப்போ தேவைப்படுது? நீங்கள் ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறதுக்கு முன்பதாக அவங்க ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தாங்கல்ல, அந்த காலத்தில் உடன்படிக்கை தேவைப்படலை. அதே மாதிரி நியாய தீர்ப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நித்தியத்தில் பரலோகத்தில் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம்ல, அப்போவும் உடன்படிக்கை தேவைப்படாது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் உலகத்தில் பாவம் இல்லைங்களா, பாவம் இருக்கும் பொழுது உடன்படிக்கை என்ற ஒன்று தேவைப்படுகிறது பிரியமானவர்கள். ஸோ எப்படி உடன்படிக்கை உள்ளே வந்துச்சு அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் தேவனை புறக்கணித்து என்ன பண்ணுறாங்க, தாங்க சுயமாக நாங்களே வாழ்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அவங்க. அதன் மூலமாக தேவனோடு மனுக்குலத்துக்கு இருந்த உறவு கட்டாகுது சரிங்களா. பாவம் உள்ள நுழையுது, தேவன் வெளியில் போக வேண்டிய சூழல் வந்துடுது பிரியமானவர்களே. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேரண்ட்ஸ்கிட்டேருந்து பிள்ளைங்க விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிட்டு போவாங்கல்ல, அவங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன தான் அந்த பெற்றவங்களாகவே இருந்தாலும் கூட சட்டத்தின்படி அவங்க வந்து அந்த பிள்ளைகள் மேலே எந்த ஒரு ரைட்டும் கிடையாது. அந்த மாதிரி தான் லீகல் ரைட்டு சரிங்களா, ஆவிக்குரிய உலகத்துலேயும் சட்டங்கள் இருக்குது பிரியமானவர்களே. ஸோ அந்த லீகலாக தேவன் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில், மனு குலத்துடைய வாழ்க்கையில் இடைபட முடியாது. ஆக்சுவலாக ஆதாம் ஏவால் ரெண்டு பேர் தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க ரெண்டு பேரோட இருந்த உறவு மட்டும் கட்டாகலை, ஒட்டுமொத்த மனிதர்களுடைய பிரதிநிதி அவங்க ரெண்டு பேரும் இல்லைங்களா. அதனால ஒட்டுமொத்த மனு குலத்தோடு கூட இருந்த உறவும் தேவனுக்கு கட்டாகுது. அந்த லீகல் ரைட் அவருக்கு எடுபட்டு போகுது பிரியமானவர்கள். ஸோ அப்போ தேவன் மனிதனுடைய மனு குலத்தோடு அவர் இடைப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, உடன்படிக்கை சரிங்களா. அந்த ஒரு சிலரோடு தேவன் உடன்படிக்கை போடுறார். அந்த உடன்படிக்கையின் வழியாக தேவன் வந்து மனுஷனோட வாழ்க்கைக்குள்ளே அவரால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்னென்னா, ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை போட்டார்ல, அப்போ ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், உனக்குள் பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி சொல்கிறார் பிரியமானவர்களே. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது தேவன் வந்து ஏன் உடன்படிக்கை நம்மளோட போடுறார் அப்படின்னா, நம்மளை வச்சு உலகம் முழுவதையும் அவர் ஆசீர்வதிக்கும்னு நினைக்கிறார் அப்படின்னா. அவருடைய மனசில் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இருக்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷனும் கெட்டு போகிறது பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவின் சித்தம் அல்லன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பெருமாள். மனுஷன் அவனோடது அவன் கெட்டு போவதை விரும்பலை, தேவன் வந்து விரும்பலை, அவன் வந்து மனம் திரும்பி பிழைக்கிறதான் விரும்புகிறான்னு நம்ம வாசிக்கிறோம். நினிவேல பாருங்கள், நினிவே யோனாவுடைய சம்பவத்தில் நினிவே மக்கள் மேலே ஆண்டவர் எவ்வளோ கரிசனையாக இருந்தார் சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. தேவன் உலகத்தில் இருக்க எல்லார் மேலேயும் கரிசனையாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் எப்படி அவங்க வாழ்க்கையில் ஒர்க் பண்ண முடியும்னா, ஏதாவது ஒரு சேனல் வழியாக தான் ஒர்க் பண்ண முடியும் பெருமாள். அந்த சேனல் என்ன அப்படின்னா,
அது உடன்படிக்கை பிரியமன். அந்த உடன்படிக்கையின் மூலமாக யாரோட உடன்படிக்கப்பட்டாரோ அவங்க மூலமாக அந்த ஜனங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனை வந்து ஒரு ஹாஸ்டலில் சேர்க்குறார், சரிங்களா. ஹாஸ்டலில் சேர்த்து அந்த பையன் படிச்சுட்டு இருக்கான். ஒரு சண்டே வந்து அவங்க அப்பா அவனை பார்க்க வர்றாரு. அப்பா வரும்போது என்ன வருவாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல, தின்பண்டம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மகன் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிடும்போது சொல்கிறான் அவங்க அப்பாட்ட, அப்பா இங்கே இந்த ஸ்கூலில் வந்து இங்கே ஹாஸ்டலில் நிறைய ரொம்ப வறுமையில் இருக்க பசங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த இந்த பண்டத்தெல்லாம் அவங்க வந்து கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு மனசு ரொம்ப பாரம் அடையுது. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒன்றும் சொல்லாமல் போயிடுறாரு. அடுத்த வாரம் வர்றாரு பிரியமன, பையனை பார்க்குறக்கு வர்றாரு. அடுத்த வாரம் வரும் பொழுது ரெண்டு கை நிறையா எக்கச்சக்கமாக அந்த தின்பண்டங்களை வாங்கிட்டு வர்றாரு. வந்து மகன்கிட்ட கொடுக்குறாரு. என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் டைரெக்டாக அந்த பசங்களோட ஒவ்வொருத்தர் ரூமாக கதவை தட்டி கொடுக்க முடியாது பிரியமன். ஏன்னா அவருக்கு ரைட்டு கிடையாது, சரிங்களா. அந்த நிர்வாகம் அனுமதிக்காது, அவருக்கு ரைட்டு கிடையாது, சரிங்களா. ஆனால் அந்த பையன் மூலமாக அந்த தின்பண்டங்கள் எல்லாம் அந்த பசங்களுக்கு போய் சேர வைக்க அவரால் முடியும், இல்லைங்களா. அவன் அந்த பையன் என்ன பண்ணுவான், அவனோட ஃப்ரெண்ட்ஸு கொடுப்பான், அவனோட ஃப்ரெண்ட்ஸு கொடுப்பாங்க, சரிங்களா. அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும் அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக, இந்த தின்பண்டம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். அதுதான் பிரியமான, அதுதான் காவனன்ட், சரிங்களா. காவனன்ட்டோடைய நோக்கமே அதுதான் பிரியமானவர்களே. ஸோ இன்றைக்கி உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, அது உங்கள் மேலேயும் என் மேலேயும் மட்டும் வச்ச பிரியம் இல்லை பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மீதில் வச்ச பிரியம். உலகத்தில் இருக்க கடைசி கடை கோடி மனுஷன் மேலே வரைக்கும் தேவன் பிரியம் வச்சதுனால தான் அவர் உங்களையும் என்னையும் சூஸ் பண்ணியிருக்கிறார் பிரியமான. இதை நம்ம லைஃப்பில் என்றைக்குமே மறக்கக்கூடாது பிரியமானவர்களே, சரிங்களா. உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வாத வாய்க்காலாக வைத்திருக்கிறார், சரிங்களா. இதன் மூலமாக நம்ம மூலமாகத்தான் முழு ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் பிரியமானவர்கள். அதனால் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் பியூரிட்டி எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ சேரிட்டி முக்கியம் பிரியமானவர்கள். யாக்கோபு சொல்கிறார்ல, உலகத்தால் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறதும் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் தான் மெய்யான தேவ பக்தின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பிரியமான. தேவன் நமக்கு கொடுக்குற ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இந்த நோக்கம்தான் இருக்குது பிரியமானவர்கள். எக்கச்சக்கமாக பணத்தை கொடுக்குறாரா, அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறார் பிரியமான். நமக்கு நல்ல லைஃப் நீடி ஆயில் கொடுக்குறாரா, அந்த ஆயிலில் ஒரு பகுதி அது ஆண்டவருடைய பணிக்காக செலவழிக்கணும்னு அவர் நினைக்கிறார் பிரியமான். அவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் இந்த உலகத்தோடைய கடை கோடி மனுஷன் மேலே அவர் நினைவாக இருக்கிறாருங்கிறத அந்த நோக்கம் நமக்கு நினைவுபடுத்துது பிரியமான, சரிங்களா. ஸோ இந்த தேவன் வந்து தெரிந்து கொண்ட மக்கள் மேலே மாத்திரம் அல்ல பிரியமான், தெரிந்து கொண்டதன் நோக்கமே அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் அப்படிங்கிறதான், சரிங்களா. காட் பிளஸ் யூ.